மூணு இன்கிரீடியன்ஸை வச்சு நான் வந்து வீட்லேயே கணேஷை செய்ய போகிறேன். அது எப்படி செய்யறேன்னு காமிக்கிறேன். மஞ்சள் பிள்ளையாரை எப்படி வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே பண்ணலான்னு காமிக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு டர்மரிக் எடுத்திருக்கேன். இது டர்மரிக் பார்த்தீங்கன்னா 50 கிராம்ஸ் பாக்கெட்டுங்க. இந்த டர்மரிக் தான் எடுத்திருக்கேன். ஒரு ஹாஃப் கப் வந்திருக்கேன். இதில் 1 கப் பார்த்தீங்கன்னா வீட் ஃப்ளார் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து 1 கப் அளவு தண்ணி, தேவையான அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த மூணு பொருட்கள் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு இந்த கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 1 கப் கோதுமை மாவு ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இதை நல்லா இது பண்ணிக்கிட்டேன். இது நல்லா சுத்தமான மாவாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மஞ்சத்தூள் பார்த்தீங்களா, இதுவும் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஆக்சுவலாக கோதுமை மாவு இல்லாமல் மஞ்சத்தூள்லேயே நம்ம வீட்டில் வச்சு படைப்போம்ல, இது பண்ணாமல் இது ஏன் கொடுக்குறோன்னா இது வந்து நல்ல ஒரு பைண்டிங் கிடைக்குங்க. இது நல்லா ஸ்ட்ராங்காக வரும் அதுக்காக தான். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோடனே இப்போ பாருங்களேன், இந்த டர்மரிக் தான் நல்லா வந்திருக்கு, கலர் கொடுக்குது. ஸோ இது கூட போட்டுட்டு தண்ணியை மட்டும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு குடிச்சுக்கணும். கிட்டத்தட்ட நம்ம சப்பாத்தி மாவு பிணையம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு, கொஞ்சமா நிறைய ஊத்தாம கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்ப தெளிச்சு தெளிச்சு இந்த மாதிரி குடிச்சுக்கணும். பிள்ளையார் உட்கார வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆசனம் மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை இங்கே வச்சிடுறேன். ஸோ பிள்ளையார் உட்கார வைக்கிறதுக்கு இந்த ஆசனம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கீழே அந்த பாடி பார்ட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் பண்ணி தான் நம்ம பண்ணணும். ஸோ இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்ல பெரிய ரோலாக பண்ணிக்கிட்டேன். பாருங்க, இந்த அளவுக்கு நல்ல ரோலாக பண்ணிக்கிட்டேன். இதை இப்படி வச்சிடுறேன். பாருங்க, இதை நல்லா ரோல் பண்ணி வச்சுட்டேன். இப்போ மேலே ஹெட் பார்ட் பண்ணோம் இல்லைங்க, இது கீழே இருக்கிற பார்ட்டு. இப்போ மேலே இருக்கிற பார்ட் பண்ணலாம். மேலே பார்ட்டுக்கு கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கிட்டேன். அதையும் நல்லா ரோல் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா இங்கே பாருங்கள், நல்லா ரோல் பண்ணிக்கிட்டேன். ரோல் பண்ணிக்கிட்டேன். அது மேலே இப்படி அமுத்திக்கிறேன். இப்போ பாருங்க, இப்படி எல்லா பக்கமும் இப்படி அமுத்திக்கிறேன். அதோடு அது ஃபிட் ஆகிற மாதிரி உங்களுக்கு வேணும்னா லைட்டாக இப்படி கொஞ்சம் தண்ணி தொட்டு இப்படி அமுத்திக்கலாம். தண்ணி லைட்டாக தொட்டு அமுத்திக்கோங்க. ஏன்னா இந்த பாடி பார்ட்டும் இந்த கீழே இருக்கிற பார்ட்டும் இப்படி நல்லா டச் ஆயிருக்கும். ரெடி ஆயிடுச்சா? இப்போ பாருங்க, இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ கை பண்ணலாம். இப்போ பாருங்க, கைக்கு இந்த மாதிரி ஒன்று எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக பண்ணிக்கிறேன். ரெண்டு கை பண்ணோம்ல, ஸோ ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கேக் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இன்னொரு கைக்கும் அதே அளவுக்கு கரெக்டாக பண்ணிக்கிறேன். இதை வந்து இப்படி வச்சுட்டு கை இப்படி பண்ணியிருக்கேன். ஸோ இங்கிருந்து இப்படி வந்து இப்படி வைக்கிற மாதிரி இப்படி ஃப்ளாட்டாக வச்சிடலாம். ஸோ இந்த கை நமக்கு ஒரு ப்ளஷ் பண்ணுற மாதிரி, இந்த கையில் ஒரு தட்டு வச்சிருக்க மாதிரி. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கை ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே க்ரீடு பண்ணலாம். இங்கே சின்னதாக ரோல் பண்ணி, இந்த மாதிரி சின்னதாக ரோல் பண்ணி இப்படி வச்சிடலாம். இப்போ இதை சுற்றி சின்ன சின்னதாக ரோல் பண்ணலாம். ஃப்ளாட்டாக பண்ணியிருக்கேன். இப்போ இதை சுற்றி இப்படி வைக்க போகிறேன். ரெடி ஆயிடுச்சா? ஆ, இப்போ ஒரு கால் வந்து அவர் கீழே ஒரு கால் மேலே கால் போட்டிருக்க மாதிரி பண்ணலாம். கட் பண்ணதில் உருண்டையாக ஃப்ளாட்டாக பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கால் மேலே அவருக்கு ஒரு கால் போட்டிருக்க மாதிரி இப்போ இந்த காலை இப்படி க்ராஸாக வச்சு வச்சுருக்கேன். இப்படி பாருங்கள், இப்படி இந்த காலை வந்து இப்படி கீழே டச் பண்ணி இப்படி வச்சு வச்சுருக்கேன். ஸோ இன்னொரு காலை இதே மாதிரி நல்லா இது பண்ணி, ஸோ இன்னொரு காலை மட்டும் அவர் வந்து இப்படி வச்சுருக்க மாதிரி.
இப்படி வச்ச மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். சரிதான். திரும்ப இன்னொரு லைன் கூட வைக்கலாம். திரும்பவும் நான் இன்னொரு சின்னதாக ஃப்ளாட்டாக இந்த அதே மாதிரி ரவுண்ட் பண்ணி வைக்கிறேன். இப்போ பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ மெயினாக அவருக்கு விற்ற மதிக்கான தும்பிக்கையை ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்க சின்னதாக ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன உருண்டை எடுத்து நல்லா இப்படி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க கையில் தேய்ச்சிட்டு. அதை வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான அளவு கட் பண்ணி இங்கே பாருங்க நான் வலம்புரி விநாயகராக பண்ணுறேன். ஸோ அதனால் இப்படி வச்சு வச்சுருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கையிலேயே ஷேப் பண்ணுறது தான் இது. இப்போ பாருங்கள் நான் இதோட இது இப்படி வச்சு இப்படி பண்ணி பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கண்ணும் இதெல்லாம் தான் ரெடி பண்ணணும். நீங்கள் குறுமுளகு வைக்கலாம். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கடுகு இருக்கிறதுனால இந்த கடுகை வந்து நான் வந்து வச்சு வைக்கிறேன். வீங்க இப்போ எனக்கு ரைட்டும் இது நல்ல வெறும் கடுகு தான் வச்சு வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து நான் டெக்கரேட் பண்ணலாம். இந்த பாருங்களேன் இப்போ வந்து இதுக்கு வந்து டூத் பிக்கை வச்சு இந்த மாதிரி நம்ம நீட்டாக ரெடி பண்ணலாம் இந்த ட்ரம்ஸை. அதே மாதிரி இங்கே வந்து கைக்கும் வந்து இப்படி வைக்கலாம். அதே மாதிரி மேலே இந்த மாதிரி வச்சு வச்சுக்கலாம். இந்த பட்டைக்கு பாருங்களேன் நான் விபூதி எடுத்து இப்படி வச்சு வச்சிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் நான் இதை வச்சு வச்சு வச்சிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் வந்து நான் வந்து இது பண்ணுறேன். நீங்கள் டூத் பிக்கில் வச்சு பண்ணிங்கன்னா நீட்டாக வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரே இதாக போட்டுட்டேன், ஒரே பட்டையாக போட்டுட்டேன். ஸோ இது நடுவில் வந்து குங்குமம் வச்சா ரெடி ஆகிடும். இப்போது குங்குமத்தை எடுத்து நான் லைட்டாக இங்கே வைக்கிறேன். இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. சென்டரில் மட்டும் வைக்கிறேன். இங்கே கொஞ்சம் அதே மாதிரி இங்கே கொஞ்சம் சென்டரில் வைக்கிறேன். இப்போது இந்த தட்டில் வந்து குட்டியாக லட்டு பண்ண போகிறேன். லட்டு வைக்கிறேன். சின்ன சின்னதாக லட்டு வச்சுருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அல்லது மூணு வைக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ நான் அதில் அஞ்சு வைக்க போகிறேன். மூணு இது எங்க வீட்டு குட்டி குண்டு கணேஷா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கீழே வந்து ஒரு மூஷிக்கு வாங்கணும். கீழே ஒரு பிரசாத் பண்ற லட்டும் ரெடி பண்ண போறேன். அதே மாதிரிதான் ரவுண்டா பண்ணி ஃபிளாட் பண்ணிக்கோங்க. ஃபிளாட் பண்ணிட்டு பாடி தலை பாட்டை வந்து இப்படி நல்லா ரவுண்ட் பண்ணிட்டு பாடி பாட்டை வந்து இப்படி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ ஸோ இது வந்து ஹெட் பார்ட்டு, இது வந்து பாடி பார்ட்டு. ஸோ இதை அப்படியே அமுக்கி விட்டிங்கன்னா ரேட் ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடில் ஒரு கண்ணு, இந்த சைடில் ஒரு கண்ணு வைக்கிறேன். கீழே கீழே டெய்ல் பண்ண போகிறேன். வாகனத்துக்கு டெய்லும் ரெடி பண்ணிட்டேன். இது வந்து உங்களுக்கு நல்லா விரிசல் இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தொட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் மூஷிக வாகனமும் ரெடி, பிள்ளையாரும் ரெடி. அவருக்கு வைக்கிறதுக்கு பிரசாதம் வேணும் இல்லைங்களா, அவர் பிளேட்டில் பிரசாதமும் ரெடி பண்ணிடலாம். ஒரு ரவுண்டை நல்லா ஃப்ளாட்டாக பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிட்டு அதை வந்து இப்படி நல்லா கையில் ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு அவருக்கு பிரசாத பிளேட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் சின்ன சின்னதாக லட்டு ரெடி பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள் சின்னதாக ரவுண்டாக பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக இது பண்ணிங்கன்னா மோத்தக்கு ரெடி. இங்கே பாருங்கள் கொழுக்கட்டையும் ரெடி. ஸோ இந்த கொழுக்கட்டை ஃபுல்லாக வச்சுட்டு காட்டுறோம்.
சோ இப்ப பாருங்க எங்க வீட்டுக்கு கியூட் குண்டு கணேஷா ரெடி ஆயிடுச்சு, அவரோட மியூசிக் மாக்கணமும் ரெடி ஆயிடுச்சு, அப்புறம் அவருக்கு பிடிச்ச கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. இது நாங்களே பண்ண கணேஷான எங்களுக்கு ரொம்ப திருப்தியா சந்தோஷமா இருந்துச்சு. சோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கேக்குற மாதிரி சின்னதா உருண்டை பண்ணி லைட்டா ஃபிளாட் பண்ணிக்கோங்க. ஃபிளாட் பண்ணிட்டு அவருக்கு காது வச்சிடலாம், இந்த சைடும் காது வச்சிடலாம். கரெக்டாக இருக்கா ஷேப்? கரெக்டாக இருக்கா?